நண்பர்களுக்கு வணக்கம் இந்த சீசனில் வழக்கமான காய்கறிகளை விட்டுட்டு கொஞ்சம் பூக்கள் பக்கமும் போகலான்னு இருக்கேன்னு சொல்லியிருந்தேன் அதில் முதல் வீடியோவாக பால்சம் பூச்செடி பற்றி கொடுக்குறேன் மாடித்தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக வளர்க்குற மாதிரி பூச்செடிகள் சொல்லணும்னா பொதுவாக செண்டு மல்லி ஜினியா மாதிரி செடிகளை சொல்லலாம் அதை விட ரொம்ப ஈஸியாக வளர்கிற மாதிரி ஒரு பூச்செடி தான் இந்த பால்சம் செண்டு மல்லி வளர்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய குரோபேக் தேவைப்படும் தவிர செண்டு மல்லி வளர்க்குறதே கொஞ்சம் பேருக்கு சவாலாக இருக்கும் இலை சுருளும் செடி வளராமல் சின்னதாகவே இருக்கும் பூக்காது ஆனால் இந்த பால்சம் வளர்க்குறதுக்கு ஒரு ஏழு இன்ச் அளவுக்கு சின்னதாக ஒரு தொட்டி இருந்தாலே போதும் எந்த பராமரிப்பும் இல்லாமலே வளர்கிற ஒரு செடி இந்த பால்சம் கூடவே ஜினியா மாதிரி நிறைய நிறங்களில் பூக்கிற ஒரு செடி பால்சம் தோட்டத்தை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஈஸியாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக பால்சம் முயற்சி செய்யலாம் பால்சம் செடியை காசி தும்ப செடி அப்படின்னு சொல்கிறாங்க சாதா தும்ப வெள்ளை கலரில் பூக்குமே அதே வகையை சேர்ந்த ஒரு செடியாக தான் பால்சம் சொல்லப்படுது நிறைய மருத்துவ குணங்களும் இந்த பால்சம் செடிக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த பால்சம் செடியை நம்ம தோட்டத்தில் எப்படி வளர்க்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பால்சம் நம்ம பொதுவாக நிறைய பேர் வீடுகளில் வளர்க்குறத பார்த்துருப்போம் விதைகள் வேணும்னா பயோ கார் இல்லை நர்சரி லைவ் மாதிரி வெப்சைட்டில் கிடைக்கிது நான் இந்த மாதிரி பால்சம் ரோஸ் ஃப்ளவர் அப்படின்னு ஒரு வகை விதைகள் வாங்கியிருந்தேன் வேணும்னா நிறைய நிறங்களில் பூக்கிற மாதிரி விதைகளும் கிடைக்கிது பார்த்து வாங்கிடலாம் பால்சம் பூவோட விதைகள் நல்ல பெரிய விதைகளாக இருக்கும் டயன்தஸ் பெட்டூனியம் மாதிரியான பூ விதைகள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் அதை விதைச்சி நாற்றை எடுத்து கொண்டு வரக்குள்ளே ஒரு வழி ஆயிருவோம் இந்த சீசனில் அந்த விதைகளையும் போட்டு நாற்றை எடுத்து செடியும் கொண்டு வந்திருக்கிறேன் செடிகள் ஓரளவுக்கு வந்ததும் தனி ஒரு வீடியாக கொடுக்குறேன் பால்சம் விதைகள் கிட்டத்தட்ட முள்ளங்கி விதைகள் மாதிரி பெருசாக இருக்கும் முக்கியமாக நல்ல முளைப்பு திறன் இருக்கும் விதைகள் பெருசாக இருக்கிறனால நம்ம நேரடியாகவே விதைக்கலாம் நான் சீசன் ஆரம்பிக்கும் போது மொத்தமாக நர்சரி ட்ரெயில் விதைச்சதுனால நர்சரி ட்ரையிலே போட்டு விட்டேன் விதைச்ச அஞ்சு நாளையிலேருந்து ஒரு வாரத்துலேயே முளைப்பு வந்துடும் முளைச்சி ஒரு வாரத்துலேயே எடுத்து நடலாம் நீங்கள் பார்த்துட்ருக்க ட்ரெயிலில் பாதி செடிகள் தான் தெரியும் மிச்ச பாதியை எலிகள் காலி பண்ணதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பால்சம் வளர்க்குறதுக்கு ஒவ்வொரு செடியாக தான் வைக்க போகிறீங்கன்னா இது மாதிரி சின்னதாக ஒரு ஏழு இன்ச் பிளாஸ்டிக் பாட்டு போதும் ஒரு அடி அகலம் உள்ள க்ரோ பேக் இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்னா மூணு செடிகள் வரைக்கும் வைக்கலாம் பூச்செடிகள் வளர்க்கும் போது நமக்கு பொதுவாக வர்ற ஒரு சந்தேகம் மண்கலவை காய்கறி செடிகளுக்கு எடுக்கிற மாதிரி எடுத்தால் போதுமா இல்லை ஸ்பெஷலாக எதுவும் மண்கலவை ரெடி பண்ணணுமாங்கிறது பொதுவாக இது மாதிரி ஒரு சீசனுக்கு மட்டும் பூக்கிற பூச்செடிகளுக்கு நம்ம வழக்கமாக எடுக்கிற காயற் மண்புழு உரம் செம்மண் டூயிஸ்ட்டு டூஇஸ்ட்டு ஒன்றுங்கிற மண்களவே சரியாக இருக்கும் நான் ரெண்டு செடிகளை சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுட்டு மிச்ச செடிகளை பெரிய ட்ரேயில் வச்சு விட்டேன் பால்சமுக்கு பெருசாக பராமரிப்புலாம் தேவையில்லை ஸ்பெஷலாக உரம் கொடுக்கணும் வளர்ச்சிக்குலாம் தெளிக்கணும்னு தேவையில்லை இருந்தாலும் தோட்டத்தில் மற்ற செடிகளுக்கு பஞ்சக்காவியாக மாதிரி எதுவும் தெளிக்கும் போது இந்த செடிகளுக்கும் தெளிச்சு விடுங்க நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் விதைச்சி நாற்பத்தஞ்சாவது நாள் செடிகள் ஆரம்பிச்சிடும் மொட்டு வைக்க ஆரம்பித்ததும் ஒரே ஒரு முறை கொஞ்சம் மண்புழு வரும் செம்மண் கலவையை கொடுக்கலாம் அதுவே போதுமானதாக இருக்கும் விதைச்சி ஐம்பதாவது நாளில் இருந்து செடிகள் பூக்க ஆரம்பிச்சிடும் பால்சம் பூவில் ஒற்றை மற்றும் அடுக்கு பால்சம் அப்படின்னு தனித்தனியாக விதைகள் கிடைக்கும் நான் வாங்கியிருந்தது அடுக்கு ரகம் அது பேரே பால்சம் ரோஸ் ஃப்ளவர் அப்படின்னு வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ரோஸ் பூ மாதிரியே இருக்குது டார்க் பிங்க் நிறமும் கொஞ்சம் ஆரஞ்சு நிறமும் பூக்கள் வந்திருக்கு இதிலே லைட் பிங்க் கலர் லாவெண்டர் கலர்னு நிறைய கலரில் பால்சன் பூக்கள் இருக்குது எல்லா விதைகளையும் வாங்கி கலந்து போட்டோம்னா தோட்டம் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக அது மாதிரி ஒரு முயற்சி செய்யலான்னு இருக்கிறேன் பெரிய ட்ரேல வச்ச செடிகள் நிறைய பூச்சிகள் நத்தைகள் பிரச்சனைனால காலியாகி போச்சு மொட்டு வச்சு பூக்கிற அளவுக்கு வந்த செடிகள் கூட அப்படியே கட்டாகி காலியாக போயிடுச்சு அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் பாதி செடிகள் தப்பிச்சு இப்போ சூப்பராக பூத்துட்டு இருக்கு பார்க்கவே அருமையாக இருக்குது இந்த பூக்களையே இன்னும் கொஞ்சம் கலவையான நிறங்களில் வச்சோம்னா பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும் பால்சம் பூத்ததுமே அதிலே காய் மாதிரி சீட் பாட்டு வைக்க ஆரம்பிக்கும் அந்த விதைகளே எடுத்து நம்ம அடுத்ததாக ஆரம்பிச்சுக்கிடலாம் விதைகள் மறுபடியும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக வளர்க்குற ஒரு பூச்செடி பால்சம் பல நிறங்களில் தோட்டத்தை அழகாக்கணும்னா பால்சம் முயற்சி பண்ணலாம் முக்கியமாக வீட்டில் குட்டி தோட்டத்தில் பூச்செடி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா பால்சம் விதைகளை வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக வளரும் அவங்களுக்கும் ஒரு பூச்செடி வளர்த்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்ததாக கோழி கொண்டை எப்படி வருதுன்னு ஒரு வீடியோ கொடுக்குறேன் பெட்ரோனியா டயாந்தஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வளரணும் எப்படி வளர்ந்து பூக்கள் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம் கொடுக்க வேண்டிய வீடியோ நிறையா பாக்கி இருக்குது இந்த வருஷத்தோட பறவைகள் வீடியோ நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அதை ரெடி பண்ணணும் கனவு தோட்டத்தோட செலவு பற்றி வீடியோ கேட்டிருந்தாங்க பந்தல் செலவு பற்றியும் ஒரு வீடியோ கொடுக்கணும் முக்கியமாக கனவு தோட்டத்தில் நிறைய அப்டேட் இருக்குது அதுவும் கொடுக்கணும் அடுத்த வாரம் இதில் சில வீடியோக்கள் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் இந்த பால்சம் வளர்ப்பு வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி